ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க. சொடக்கு தக்காளி, இது வந்து தக்காளி வகையோடு சேர்ந்தது பழம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். இது கிராமத்துலலாம் அதிகமாக வயல் ஓரத்தில் குப்பை மேட்லெலாம் முளைக்கக்கூடிய ஒரு செடி தான். இந்த சொடக்கு தக்காளியை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்க, இல்லைன்னா பறித்து இப்போ நல்ல பழம் சாப்பிட்றீங்க, அதோட இலைகளை வந்து கீரையாக சமைச்சு சாப்பிட்லாம். இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிடும்போது இதில் நிறைய விட்டமின்ஸும் மினரல் எல்லாம் நிறைய இருக்குது, நிறைய சத்துக்கள்லாம் இதில் இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது, தயாமின் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இது போல் நிறைய சத்துக்கள்லாம் இந்த சொடக்கு தக்காளியில் வந்து நமக்கு கிடைக்கிது இதை சாப்பிட்டா. அதுபோக இந்த சொடக்கு தக்காளியை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்றோம், அதாவது சீசனில் தான் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் தான் இது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த கிடைக்கும்போது இதை வந்து நீங்கள் ரெகுலராக வாங்கி சாப்பிடுங்க. உங்களுடைய கல்லீரலில் இருக்கக்கூடிய கல்லீரலை சுற்றி வந்து ஒரு தேவையற்ற கொலஸ்ட்ரால் வந்து ஃபார்ம் ஆகும், கொழுப்பு வந்து ஒட்டும், அந்த மாதிரி சிலருக்கு வந்து ஒட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உணவு பழக்கம் சரியில்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை தவிர்ப்பதற்கு, அதை தடுக்கிறதுக்கு இந்த சொடக்கு தக்காளி ரெகுலராக சாப்பிட்லாம். அப்புறமா நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த சொடக்கு தக்காளியை வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நரம்பு மண்டலம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்கள் மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக வந்து இயங்கக்கூடியது இயங்கும். அப்புறம் இரத்த ஓட்டம் இதை வந்து சீராக வச்சுருக்கோம், அதாவது சமமான எந்த அளவுக்கு வேகத்தில் ரத்த ஓட்டம் இருக்கணுமோ அதை சரியாக வச்சுருக்கோம். ரத்த அழுத்தத்தை வந்து சமப்படுத்தும். அதே போல் இந்த சொடக்கு தக்காளியை வந்து நம்ம சாப்பிடும்போது சர்க்கரை வியாதி வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கோம், கண்ட்ரோலில் அதை அதிகப்படுத்த முடியாமல் ஒரு லெவலில் வந்து நமக்கு தேவையான அளவு வந்து இந்த சர்க்கரையை வந்து இந்த சொடக்கு தக்காளி பாதுகாத்து வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி பல நன்மைகளை வந்து இந்த சொடக்கு தக்காளி வந்து நமக்கு செய்யுது. இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ரெகுலராக இது வந்து எடுக்கிறதில்ல, ஒரு அலட்சியமாக வந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் தவிர்த்துட்டு சொடக்கு தக்காளியை ரெகுலராக எடுத்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.